the actor, the producer, Udayanidhi Stalin avargal. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். யூஸ்வலாக எந்த நிகழ்ச்சிக்கும் போகிறதில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் இயக்குனர் திரு ராஜமௌலி சார் தான். ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். வந்திருக்கக்கூடிய அந்த RRR டீம், திரு ராம்சரண் சார் அண்ட் அவங்களோட ஃபேன்ஸுக்கும், திரு NTR அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும், வந்திருக்கக்கூடிய அந்த RRR டீம் கார்கி அவர்களுக்கும் முதலுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் RRR, நான் வந்தோடனே ராஜமௌலி சார் சொன்னேன், கண்டிப்பாக சார் இது வந்து பாகுபலி 2 ரெக்கார்ட்ஸ் அத்தனையுமே இது கண்டிப்பாக பிரேக் பண்ணும். ஏன்னா அந்த பாட்டும் சரி அந்த ட்ரெய்லரும் சரி அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் டான்ஸ் ஆட வேற கூப்பிட்டாங்க. சிவா வந்து நானும் மாட்டிப்பேன் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு சிலருக்கு டான்ஸ் ஆடினா தான் கால் வலிக்கும், கழுத்து சுலுக்கிக்கும். இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறத பார்த்தாலே எனக்கு கழுத்து சுலுக்கிச்சு. ஏன்னா எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த படத்தோட ஒரு கனெக்ட் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெட் ஜாயின் மூவிஸ் ஆரம்பித்தோம். அப்போது வந்து ராஜமௌலி சார் டைரக்ஷனில் ராம்சரண் நடித்த மகதீரா படம் 2010 நினைக்கிறேன். அங்கே மகதீரா வந்து தெலுங்கில் பெரிய ஹிட்டு. நான் அப்போ தான் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருந்தோம் ரெட் ஜெயின்ட்டு. 2011 நினைக்கிறேன் அதை வந்து டப் பண்ணி இங்கே வந்து மாவீரன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணோம். அந்த படமும் அப்போது மிகப்பெரிய வெற்றி. நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா தமிழ்நாடு ஷேர் மட்டும் பண்ணுச்சு. அப்போது அந்த நிகழ்ச்சியில் ராஜமௌலி சார் வந்து எங்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார். நாங்கள் வந்து இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் கொடுத்துருக்கோம், எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், ஞாபகம் இருக்கான்னு தெரில, சத்யம் தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்க்ரீனு, ஸோ அதில் பெரிய ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து மாவீரனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணோம். படம் மிகப்பெரிய ஹிட்டு. இப்போ சொல்கிறேன் சார், இப்போவும் நான் இந்த படம் RRR வந்து 3 ஏரியா வந்து ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி நான் சொல்கிறேன், சத்யம் தியேட்டரில் மொத்தம் 6 ஸ்க்ரீன் இருக்குது சார், எப்படியும் 5 ஸ்க்ரீனில் இந்த படம் தான் போடுவோம். அதனால் இந்த படத்தோட வெற்றி உறுதி வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும். சில படங்கள் எடுத்துகிட்டு ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த படத்தோட க்ரூவுக்கு. எனக்கு தெரிஞ்சு ராஜமௌலி சாருக்கும் அந்த டீமுக்கும் அந்த டென்ஷனே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், பெரிய பெரிய படங்களாக பண்ணுறீங்க, பார்க்க பிரமிப்பாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு, தென்னிந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய மைல்கல்லாக இந்த RRR படம் இருக்கும்னு நான் நம்பிட்டு, என்னை அழைத்த லைகா சுபாஷ்கரன் அவர்களுக்கும் இந்த டீம் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளாக ஆஸ் ஆல்வேஸ் வெளிப்படையாக பேசினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். Thank you so much for being here. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கீங்க இந்த தருணத்தை, இந்த ஒரு நாளை. ஒரு சின்ன போட்டோ மூமெண்ட் இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, a beautiful picture is being taken for posterity. ஸோ அதுக்கு ஒரு மூமெண்ட் நம்ம கொடுத்துடலாம்.